நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு இருக்கிற டயத்தில் வந்து சரி அந்த மூவிஸ் பற்றி இல்லை நம்ம பார்க்குற நமக்கு பிடிச்ச வந்து டிவி சீரீஸ் பற்றி அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எடுக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி தியா படத்தோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க ப்ரைமில் இருக்கிற எனக்கு பிடிச்ச ஒரு 5 தெலுங்கு படங்களை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த தெலுங்கு பட வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானிஸ் கேங் லீடர் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் குமார்னு சொல்லிட்டு, அவருடைய மற்ற திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நடிச்சு 24 இருக்குது, மாதவன் நடித்த யாவரும் நலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா, அப்புறம் வந்து நாக சைத்தன்யா, ஸோ அவங்க எல்லாமே சேர்ந்து நடித்த மனம். எல்லா படத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கான்செப்ட் அந்த தீம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் சீக்வன்சஸ் வந்து ஒரு நல்லாவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லணும். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹிட்னு பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு வந்து வந்து கொஞ்சம் ஒரு பேட் சீன்ஸுமே வந்து ஒரு ஒரு கமெண்டபிளாக வந்து வச்சிருவாரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நானி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் ரைட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஷிட்னி செல்டன் இல்லை அந்த மாதிரி ஒரு ரைட்டர், பட் ஆனால் கம்ப்ளீட்டாக அந்த மூவிஸை பார்த்துட்டு அந்த டைலாக்ஸை அப்படியே வந்து ஸ்டோரியாக எழுதுகிற மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரி நடக்குது, அதில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள அந்த மற்ற மெம்பர்ஸ்லாம் இறந்துடுறாங்க, அந்த ஒருத்தர் மட்டும் கொண்டுட்டு தப்பிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் அப்படி திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லேடி கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது எல்லா ஏஜ் ஆஃப் குரூப் ஆஃப் ஒரு லேடிஸ் அப்படின்னு சொல்லணும். லக்ஷ்மி கேரக்டர் அவங்க சொல்லவே தேவையில்லை அவங்களோட ஆக்டிங் பற்றி. அதுக்கப்புறம் சரண்யா மேம், அவங்க எக்ஸலண்ட், சரண்யா பொன்வண்ணன் அவங்களும் எக்ஸலண்ட் வந்து ஒரு மம்மி கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் பிரியங்கா அருள்மோகன் சொல்லணும். ஸோ அவங்க இந்த படம் தான் டெபேட்னு நினைக்கிறேன், அவங்களும் செம சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜ் பொண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க 5 பேர் சேர்ந்து அந்த ரைட்டர் சீட்டிங் ரைட்டரோட சேர்ந்து இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னு சொல்லணும். அது நல்லாவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அதை அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். பட் ஒன்ஸ் வந்து அந்த வில்லன் யார் அப்படின்னு தெரிஞ்சிருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளாக ரொம்ப நார்மலாக இருந்த மாதிரி வந்து இருந்து அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ஒரு பெட்டர் ரைட்டிங் வந்து அவர் பண்ணியிருந்தாருன்னா ஓவராலாகவே வந்து ஒரு எக்ஸலண்ட் மூவியாக இருந்திருக்கும் அப்படின்றது ஃபீல். நெவர்த்லெஸ் இது டெஃபினட்டாக வந்து நல்ல மூவி தான், கண்டிப்பாக இது வரைக்கும் பார்க்கலன்னு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அடுத்த தெலுங்கு மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. எனக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து அந்த டிடெக்டிவ் ஸ்டோரிஸு அப்படின்றதெல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே அந்த ஜேர்னரில் இருந்தனால வந்து எனக்கு வந்து ஒரு பிடிச்சிருந்தது, சரி டக்குன்னு அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் ஒரு காமிக்கல் ஒரு டிடெக்டிவ் ஹீரோ மாதிரி ஒரு ஹீரோ. நான் சின்ன வயசுல எல்லாமே வந்து நிறைய நாவல்ஸ் படிச்சிருக்கேன், அதாவது வந்து நரேந்திரன் வைஜெயந்தி, பரத் சுசீலா அந்த மாதிரியே வந்து இவருமே வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்துகிறாரு. அவருக்கு கீழே வந்து ஒரு சைட் கிக்காக வந்து ஒரு லேடி கேரக்டர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு பெட்டி திங்ஸ் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது கொலை ஏதாவது நடக்குது அப்படின்னா வந்து போலீஸுக்கே தெரியாமல் இவர் உள்ளே போய் உள்ளே போகிறது, அங்கே அடி வாங்கிறது, ஒரு காமிக்ஸ் இல்லை ஒரு ஸ்டோரியில் படிக்கிற மாதிரி அந்த செட்டப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஜெயிலுக்கு இவரை தூக்கி போடுறாங்க, அங்கே ஒரு கேரக்டர் இன்ட்ரீஸ் ஆகிறாங்க, அவங்க மூலமாக வந்து இவர் வந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது வந்து ஒரு நார்மல் ஜேர்னியாக இருக்க வேண்டியது, அது வந்து நிறையா டிஸ்கவரிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ட்விஸ்ட், அதாவது ஏன்னா நம்ம நிறைய காரணங்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொலை அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், பட் அதுக்கெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு புதுவிதமான காரணமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களுமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். பட் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் பாருங்கள். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எவரு, அது வந்து அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆத்விசேஷன் சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச முன்னாடி கூடாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், அதுலேயே வந்து எனக்கு எனக்கு சொல்லி அவளுக்கு அவர் எனக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இவர் அந்த படத்தில் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அது ப்ரைமில் வந்த உடனே நான் போய் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் வந்து இன்விசிபிள் கெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் மூவியை பேஸ் பண்ணி ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இன்ஃபேக்ட் ஹிந்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்லா அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அண்ட் தப்சி பானு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதே படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேக்கில் வந்து இந்த படம் எடுத்திருந்தாங்க, சேம் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும். பட் இது வந்து எப்படின்னா அந்த ரெஜினா கெசான்ட்ரா அண்ட் இந்த
அட்விஷேஸ். இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற கான்வர்சேஷன்ஸ்குள்ளேயே வந்து அப்படியே என்டையர் ஸ்டோரியுமே வந்து அப்படியே ரிவீல் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதிலோட பெரிய மேஜர் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி நூக் அண்ட் கார்னர் தர் இஸ் அ ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எல்லா ட்விஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் நான். ஏன்னா ஒரு சில ட்விஸ்ட் என்னடா இது இதுதான் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா ட்விஸ்ட்டுமே வந்து ப்ராப்பராக வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஃபைனல் ரிவீலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ்டர் ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேருமே ஆக்டிங் வைஸுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது வந்து டெஃபினட்டாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த த்ரில்லர் மூவி பிடிச்சவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த மூவி வந்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அடுத்த தெலுங்கு படம் வந்து எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் வரல, ப்ராச்சு சம்திங் அந்த இதில் இருக்கிறது, நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு படம் தான் சொல்லி. இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான், பட் இதோட தீமை என்ன அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஸோ என்னென்னா இந்த பக்கம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து ஒரு படம் தேடிட்டுருக்காரு, ஒரு ஹீரோயின் பார்த்து அவங்ககிட்ட வந்து ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ திடீர்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, அவருக்கு வந்து பணம் தேவைப்படுது, இவங்க கொடுத்து உதவுறாங்க, அதை மிஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனில் வந்து ஒரு மூணு லோக்கல் பாய்ஸு, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டாரா, ஸோ அவங்க அப்பாட்ட இருந்து அவள் தப்பிக்கணும்னு ஃபீல் பண்ணுறா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் அவளை வந்து கடத்தப்படுறா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பணம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரோட ஸ்டோரியுமே வந்து இன்டர்லிங்க் ஆகுது. அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுட்டு போனது எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து லிங்க் ஆகுது அப்படின்றது மாதிரி அந்த ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்றதான் வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஃபைனலி வந்து எல்லா கேட் அண்ட் மவுஸும் கேமும் முடிஞ்சு எல்லாம் ஆல் என்ஸ் வெல் அப்படின்னா சுபமாக முடிஞ்சது அப்படின்றதுமே வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் பார்க்கலன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரங்கஸ்தலம். நம்ம ராம்சரண் நடித்த வந்து ஒரு பெரிய ஹிட்டான படம். அண்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு கமர்ஷியலான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு டேரக்டர்ஸ் மூவி அப்படின்ற மாதிரி இவர் போய் நடிச்சிருப்பார். கேரக்டரைசேஷன்ஸ்லாம் கண்ணாப்புனா சூப்பராக இருக்கும். அந்த காது கேட்காம அவர் அந்த நடிச்சிற அந்த அந்த ரியாக்ஷன்ஸு, அண்ட் சமந்தா ஒரு எக்ஸலண்ட் ஆக்டிங்கு, சப்போர்ட்டிங் கேஸ்ட் பிரகாஷ் ராஜ் அப்படின்ற மாதிரி என்டைய ஸ்டோரியுமே வந்து ரொம்ப சூப்பராக அந்த காஸ்ட் பேஸ்டையும் சேர்த்து எக்ஸலண்ட் ரைட்டிங்கு. அது வந்து ஒரு பெரிய ஹீரோ படம்ன்றதில்ல, பட் கதைக்காக வந்து இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது டெஃபினட்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து இந்த படமே வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சொல்லணும்னு தோணும் வந்து தெலுங்கு மூவிஸ். அது இல்லாமல் நிறையா ஹிட் மூவிஸ் எல்லாமே இருக்குது, பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மூவிஸு. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படங்களை பார்த்துட்டு என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.